ஒரு துறவி தன்னோட சீடர்களோட மடத்துல வசிச்சுக்கிட்டு வராரு. தினம் தினம் துறவியை பார்க்க வர மக்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம், மக்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கு சரியான தீர்வுகளையும் சொல்லி அனுப்புவாரு. ஆனா குறைகளோட தன்னை யார் பார்க்க வந்தாலும் அந்த குறைகள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி எடுத்து அதுல தெரியற தன்னுடைய முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாரா. அதுக்கு அப்புறம்தான் மக்களுக்கு தீர்வு சொல்லவே ஆரம்பிப்பாரா. அது மட்டும் இல்லாம தான் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, இல்ல சோகமா இருக்கும் போதும் சரி, அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய தன்னுடைய பிம்பத்தை ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாராம். அதனால 4 அடிவுல அவருடைய பேரு கண்ணாடி துறவின்னு மாறிடுச்சு. நீண்ட காலமா அவருடைய செயல்களை பார்த்துட்டு இருந்த சீடன் ஒருத்தர் அந்த துறவி கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்க ஆரம்பிக்கிறாரு. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்கீங்க? மக்கள் தங்களோட குறைகளோட வந்தாலும் அவங்களுக்கு நல்ல தீர்வு சொல்றதுக்கு முன்னாடியும் இந்த கண்ணாடியை பாக்குறீங்க. அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷமான கஷ்டமான தருணங்களிலும் இந்த கண்ணாடியை பாக்குறீங்க. அப்படி அந்த கண்ணாடியில என்னதான் இருக்குன்னு குழப்பத்தோடவே துறவியை பார்த்து கேட்கிறாரு. சிஷ்யனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி துறவி தன்னோட கைகள்ல இருந்த கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை ஒரு 5 நிமிஷம் பாக்குறாரு. அதுக்கு அப்புறம் சீடனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீடனே, இந்த கண்ணாடியை பாரு, இதுல உனக்கு என்ன தெரியுதுன்னு கேக்குறாரு. சீடனோ சிரிச்சபடியே, குருவே, இது என்ன கேள்வி? கண்ணாடியில பெருசா என்ன தெரிஞ்சிட போது? என் முகத்துக்கு நேரா வச்சு பார்த்தா என்னுடைய முகம்தான் அதுல தெரியும்னு சொல்றாரு. இத கேட்டு துறவி, சீடனே, எனக்கும் இந்த கண்ணாடியில என் முகத்தின் பிம்பம் தான் தெரியுது. ஆனா நீ உன் பிம்பத்தை பாக்குறதுக்கும் நான் என் பிம்பத்தை பாக்குறதுக்கும் சில வித்தியாசம் இருக்கு. சலனமில்லாத நீர்ல தான் பிம்பம் தெளிவா தெரியும். அதே மாதிரி உன்னோட மனம் அமைதியா இருந்தாதான் புத்தியும் தெளிவா இருக்கும். என்கிட்ட குறைகள்னு வர மக்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வை சொல்லணும்னா என்னோட மனம் அமைதியா இருக்கணும். பிறருக்கு புத்தி சொல்றது ரொம்பவே சுலபமான செயல். ஆனா ஒருத்தருக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமையில இருந்து சிந்திச்சு பார்க்கணும். அந்த சூழ்நிலையில நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு. அதனாலதான் மக்கள் குறைகள்னு வரும்போது தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில என்னுடைய பிம்பத்தை நானே பார்த்துப்பேன். அந்த கண்ணாடியில தெரியற பிம்பம் என்னுடையதில்ல, என்கிட்ட குறைன்னு சொல்லி வர மக்களுடையது. நான் அந்த சூழ்நிலையில இருந்திருந்தா எப்படி அதை கையாண்டு இருப்பேன்னு யோசிச்சு பார்ப்பேன். நான் சொல்ல போகும் தீர்வு அந்த சூழ்நிலைக்கு சரியா இருக்குமான்னு சிந்திச்சு பார்ப்பேன். அவங்க இடத்துல நம்ம இருந்தா இந்த தீர்வை ஏத்துக்க முடியுமான்னு யோசிச்சு பார்ப்பேன். அந்த தீர்வு என்னோட மனசுக்கு திருப்தி அளிச்சதுன்னா அந்த தீர்வை என்கிட்ட குறைன்னு வர மக்களுக்கு சொல்வேன். இதுதான் மக்கள் குறைன்னு வரும் பொழுது அவங்களுக்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட பிம்பத்தை நானே பார்ப்பதன் ரகசியம்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சீடன் இந்த கண்ணாடியில இவ்வளோ ரகசியம் இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம, குருவே, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. மக்களுக்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாக்குறதுக்கான ரகசியத்தை சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும் சங்கடமா இருக்கும் போதும் இந்த கண்ணாடியை பாக்குறதுக்கான ரகசியம் என்னன்னு கேக்குறாரு. சீடனுடைய மறு கேள்விக்கும் துறவி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த உண்மையை உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு துவண்டு போறதும் இல்ல, இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கிறதும் இல்ல. அதனால எது வந்தாலும் ஏத்துக்கோ, எது நடந்தாலும் பொறுத்துக்கோ. இந்த வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்றது யாருக்குமே நிரந்தரம் இல்லைன்ற பொழுது கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும்? நான் சந்தோஷமான மனநிலையில இருக்கிறப்ப எல்லாம் இந்த கண்ணாடியில தெரியற என் பிம்பத்துக்கிட்ட நிரந்தரமில்லாத உலகம் அது. அதனால இதுவும் கடந்து போகும்னு சொல்லிக்குவேன். காரணம், நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்ம மனமானது மறுபடியும் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து இருக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்காத நேரத்துல எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு நம்ம மனம் அமைதியை இழக்கும். மனம் அமைதி இல்லாத அப்போ நம்ம எடுக்கிற எந்த முடிவுகளும் சரியா இருக்க வாய்ப்பில்லை. அதனாலதான் என் மனம் சந்தோஷத்துல இருக்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும்ன்றத என்னோட மனசுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரிதான் கஷ்டமான சூழ்நிலையிலும் கண்ணாடியில என்னோட பிம்பத்தை பார்த்து சொல்வேன், நிரந்தரமில்லாத உலகம் அது, இதுவும் கடந்து போகும்னு. ஏன்னா கடினமான சூழ்நிலையில நம்ம மனம் சஞ்சலப்பட்டிருக்கும். அதுவே தன்னம்பிக்கை இழப்பதற்கு காரணமாகவும் அமையும். நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை இல்லைன்னா எந்த காரியமும் செஞ்சு முடிக்கவே முடியாது.
வாழ்க்கையில வெற்றி பெற தன்னம்பிக்கை அப்படின்றது முக்கியமான ஒண்ணு. கடினமான சூழ்நிலைகள்ல என்னுடைய மனம் சோர்வடையும், அந்த நேரத்துல தான் தன்னம்பிக்கை இழக்கிறோம். அதனால தான் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த கண்ணாடியில தெரிகிற என்னுடைய பிம்பத்துக்கிட்ட இதுவும் கடந்து போகும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பேன். காலம் ஒரு கண்ணாடி, அதுல நம்ம எதை காற்றமோ அதையே தான் அது பிரதிபலிக்கும். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே நல்லவங்களாகவே இருப்பாங்க. உன்னுடைய பிம்பத்துல தெரிகிறவனும் நல்லவனா இருந்தா மட்டும்தான் நீ அன்பை காட்டினா அதுவும் அன்பை காட்டும், நீ கோபத்தை காட்டினா அதுவும் கோபத்தையே காட்டும். இந்த கண்ணாடியில நீ பார்க்கிற பிம்பத்துக்குள்ள இத்தனை ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி. அப்போதான் அந்த சீடனுக்கு நிரந்தரமல்லாத இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றது எப்படின்னு, முன்னேறதுக்கான ரகசியம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும் பொழுது இதுவே நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில கிடைக்குங்கிறத நம்பி அந்த நேரங்கள்ல கொஞ்சம் கர்வத்தோட இருந்திருப்போம். அந்த நேரங்கள்ல இது நிரந்தரம் இல்லை அப்படின்றது நம்ம மனசுக்கு தெரியாது. அதனால நம்ம எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் நாலு பேர் நம்மளை பார்த்து பாராட்டுற இடத்துலையும் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில இந்த சந்தோஷங்களும் கர்வங்களும் நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம மனசுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களை உதாசீனப்படுத்தவும் மாட்டோம், யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தைகளை விடவும் மாட்டோம். அதே மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சா அந்த மாதிரி நேரங்கள்ல நாம தான் நம்ம மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அமைதியா வச்சுக்கணும். நம்ம மனசு குழப்பத்துல இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே நிச்சயமா சரியானதா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த மந்திர வார்த்தைய நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் அந்த சூழ்நிலைகளை நம்மளால தாண்டி வர முடியும். ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது பிறருடைய ஆறுதல் வார்த்தைகளை தேடி போறது ஒரு முட்டாள்தனமான செயல். நம்ம மனசுக்கு நம்மளால ஆறுதல் சொல்ல முடியலன்னா மற்றவங்களால எப்படி சொல்ல முடியும்? நம்ம மனசு நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சா நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த அழகான வட்டத்துக்குள்ள இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே கலந்துதான் இருக்கும். யாரெல்லாம் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை பார்த்து முன்னேறாங்களோ அவங்களுக்காகவே இந்த உலகம் வெற்றி படிக்கட்டுகளோட காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிந்தனைகள் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் முன்னேறலாங்கிறத சொல்லிட்டு இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ. நன்றி.